ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளை என்ன பண்ணும்? குற்ற உணர்ச்சி நம்மளை தூங்க விடாமல் பண்ணும். குற்ற உணர்ச்சி நம்மளை பைத்தியமாக்கும். குற்ற உணர்ச்சி நம்மளை சாகடிக்கும். நம்ம விளையாட்டாவோ இல்லை தெரியாமையோ செய்கிற ஒரு செயலோட விளைவு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப மோசமாக அமைஞ்சிட்டா அதனால் நம்மளுக்கு ஆகிற குற்ற உணர்ச்சிங்கிறது வாழ்நாள் முழுக்க நம்மளை நம்பிதையாக இருக்க விடாது. அந்த மாதிரி தெரியாமல் அஜாக்கிரதையாக நடந்த ஒரு காரியம் ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்துங்கிறது தான் இந்த கதை. வணக்கம், நான் மனோஜ். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது யாழ் பாட்காஸ்ட். கதையோட பேர் கண்டாமணி. ஆசிரியர் தி. ஜானகிராமன். கதை நடக்கிறது 1966 காலகட்டம். அந்த டைமில் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு வீட்டில் மார்க்கமும் அவன் பொண்டாட்டியும் வீட்லேயே சமையல் பண்ணி சின்னதாக ஹோட்டல் மாதிரி நடத்திட்டுருக்காங்க. மார்க்கம் அந்த ஊரில் இருக்கிற இன்ஜினியர் அப்பாசாமி வீட்டில் 25 வருஷமாக சமையல்காரனாக வேலை பார்த்துட்டு இருந்தான். கடைசியாக ஒரு 3000 ரூபா கையில் கொடுத்து இனிமேல் சொந்தமாக தொழில் தொடங்கி சௌரியமாருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டார் அந்த இன்ஜினியர். அது வீண் போல. மார்க்கத்தோட ஒரு பொண்ணை ஓரளவு நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு பையனை படிக்க வச்சு அவன் இப்போ மதுரையில் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் 4-5 குழந்தைய பிறந்து இறந்து கடைசியாக ஒரு குழந்தை இப்போ மார்க்கத்தோட வீட்டு தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு மார்க்கத்தோட பொண்டாட்டி அவனுக்கு தேவையான சமையல் வேலையை பார்த்துட்ருக்கா. மார்க்கமும் சமையல் வேலையை முடிச்சுட்டு கிணத்துக்கரைக்கு போய் கை கால் நல்லா கழுவிட்டு விபூதி எடுத்து நல்லா பட்டை போட்டுட்டு காயத்ரி மந்திரம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உள்ளே ஒரு ஆள் நுழைகிறார். இப்போ இங்கே வரவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம மார்க்கத்தோட சாப்பாடு பரிமாறுற கலையை பற்றி பார்ப்போம். மார்க்கம் சாப்பாடு பரிமாறும் போது தெருவில் போகிறவங்க அந்த சத்தத்தை கேட்டால் ஏதோ சாப்பாடு அண்டாண்டாவாக இலையில் போடுற மாதிரி நினச்சிப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு விஷயமே புரியும். மார்க்கம் ஈயம் பூசின ஒரு பித்தளை முரத்தில் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றார். அந்த முரம் உள்பக்கம் வளைஞ்சு சாப்பாடு கொஞ்சம் சாயிற மாதிரி அவரே பண்ண ஐடியா. அந்த முரத்தை எடுத்துக்கிட்டே கூடத்துக்கு வருவார். டம்ம டம்ம டம்மன்னு தட்டுவார், ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். ஆனால் இலையில் சாதம் பார்த்திங்கன்னா காக்கா கவலமாக தான் விழுக்கும். சாதம் மட்டும் இல்லை, காய், சாம்பார், பருப்பு எல்லாமே அப்படி தான். பத்தையும் பத்தாம தான் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பரிமாறுவார். இப்போ உள்ளே வந்த ஆளை பற்றி பார்ப்போம். வந்தது அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலில் அறிவியல் சாருக்கு அசிஸ்டண்ட்டான வேலை பார்த்தவர். அவர் ஆள் பார்த்திங்கன்னா குட்டையாக வயசாகி பார்க்கவே பாவம்னு சொல்லி சொல்கிற மாதிரியான ஒரு உருவம். மற்ற ஆட்களுக்கெல்லாம் சாப்பாட்டில் கஞ்சத்தனம் பார்க்குற நம்ம மார்க்கத்துக்கு இவரை பார்க்கும்போது மட்டும் ஒரு இரக்கம் வரும். சாப்பாடு கணக்கு பார்க்காம பசி போகிற வரைக்கும் நல்லா சாப்பாடு போடுவார். வந்தவருக்கு நல்ல பசி, அவர் சாப்பிட்ற சாப்பாட்லேயே தெரிஞ்சது. நல்லா சாப்பிட்டாரு. சாம்பார் சாப்பிட்டுட்டு மோர் சாதத்துக்கு கொஞ்சோண்டு சாம்பார் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டார். மார்க்கமும் சாப்பாடு போட்டுட்டு குழம்ப தற்செயலாக கிளறி கரண்டியை தூக்கி பார்த்தார். அதில் நீளமாக வளவளப்பாக ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு. தூக்கி பார்த்தா உள்ளே ஒரு குட்டி பாம்பு இருந்துச்சு. அப்போது அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தீஜா சொல்லியிருப்பார். ஒரு மேகம் ஓடும்போது நிழல் பூமியில் ஓடி பரவுவது போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மார்க்கத்துக்கு ஒரு நிழல் ஓடிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு பயம் அவனோட உடம்புல குப்பு நீர் இருக்கு. உடனே மார்க்கம் அவரோட பொண்டாட்டியை கூட்டி கரண்டியில் இருந்த அந்த குட்டி பாம்பை காட்டினார். அவளும் அதை பார்த்தோன்னே அதிர்ச்சியில் சத்தம் போட போனான். ஆனால் அவளே தன்னோட கையை வச்சு அவள் வாயை முடிகிறான். மார்க்கமும் தன்னோட கையை வச்சு அவள் வாயை பற்றிடுவான். அவளுக்கு தலையே சுத்திரும் போல இருக்கும். சாப்பிட்ட அந்த பெரியவர் கையை கழுவி ஏப்ப விட்டுட்டு செப்பலை மாட்டிட்டு கிளம்பிட்டார். பெரியவர் கிளம்பவும் மார்க்கத்தோட பொண்டாட்டி அந்த இருட்டிலையும் தடவிட்டே போய் சாம்பாரை சாக்காடையில் கொட்டிட்டான். அந்த பாம்புக்குட்டியை குழி தோண்டி புதைச்சிருவான். இந்த கலாபுரம் எல்லாம் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அவள் பயத்தில் கேட்க அவனும் ஒரு பயத்திலேயே சாமியை வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி சொல்லுவான். அவனுக்கு என்னென்னவோ என்னென்னலாம் ஓடும். ஜெயிலில் போட்டுருவாங்களோ, ஊர் மக்கள் சாப விட்டுருவாங்களோ, இந்த ஊரில் மரியாதையாக இருந்துகிட்டு இருந்தோமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி ரெண்டு பேருமே சாமி முன்னால் நின்றுட்டு கடவுளே இந்த விஷயம் மட்டும் ஊருக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டா நான் உனக்கு பெரிய சைஸில் கண்டாமணியை வாங்கி உனக்கு காணிக்கையாக தாரேன்னு சொல்லி ரெண்டு பேருமே வேண்டிக்கிட்டாங்க. இந்த வேண்டுதெல்லாம் முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு காய் போட்டு குழம்பு வச்சாங்க. அடுத்து ஒரு 25 பேரும் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. மார்க்கத்துக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. ஒரு கட்டத்தில் அந்த பெரியவர் இருக்கிற வீட்டு பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு கூட தோணிருச்சு. என்ன பாவம் செஞ்சு இந்த அஜாக்கிரத ஆச்சு. வந்தவங்களுக்கு 6 வயிறும் 4 வயிறுமாக சாப்பாடு போட்டேன், அதுதான் இந்த பாவம் அப்படின்னு நினச்சி அவனை அவனே புலம்பிக்கிறான். நம்ம எல்லாருக்குமே ஒரு பாவத்துக்கு தண்டனை கிடைக்கணுங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான்
அதுக்கு முன்னால் நம்ம செஞ்ச பாவத்தை பற்றின நினைப்பே நம்மளுக்கு வரும். அடுத்த நாள் காலையில் அறிவியல் உதவியாளர் காலமாயிட்டார்னு செய்தி வந்துச்சு. நைட்டு 2 தடவை பாத்ரூம் போனாராம், தண்ணி சாப்பிட்டு படுத்தாராம், காலையில் எந்திரிக்கவே இல்லையாம். ஹார்ட் அட்டாக்குன்னு டாக்டர் சொன்னதாக ஊரில் இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடவுள் காப்பாற்றிட்டார். 1.5 மாதத்தில் கண்டாமணி தயாராகிடுச்சு. 1.5 மலை உயரம், 2 பேர் சேர்ந்து தான் தூக்கவே முடியும். அவ்வளோ கனம், பார்க்கவே கம்பீரமாக இருக்குது. அதோட சவுண்டு அதை விட கம்பீரமாக கேட்கும். அந்த மணியை செஞ்சு மார்க்கத்தோட வீட்டு முற்றத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. 600 ரூபாய் இருக்குது. சாப்பிட வர்ற ஆளுங்க எல்லாருக்குமே மணியை பற்றி தான் பேச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வடமாலை போடுவாங்க, சத்திரம் கட்டுவாங்க, சந்தனக்காப்பு கூட போடுவாங்க, ஆனால் கண்டாமணி கட்டணும்னு சொல்லி யாருக்காவது தோணுச்சா? இவனுக்கு தோணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்கமும் சும்மா தான் தோணுச்சு, ஏதோ சாமிக்கு நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அடக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்குதான். இப்படி இருந்தால் அந்த கண்டாமணியோட பேச்சு அடங்கலை. வரங்குப்புறம் அந்த கண்டாமணியை பற்றி பேசிக்கிருந்தாங்க. இவனும் ஏதோ நடந்து போகிறவன் விழுந்து சாகிறான், பேசிகிட்டு இருக்கவன் சாகிறான், நம்ம சயின்ஸ் அசிஸ்டண்ட் பெருசு கூட இருந்தாரே அவர் கூட சாகிறதுக்கு முன்னால் இங்கே தான் வந்து சாப்பிட்டாரு, டாக்டர் பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டாரு, இல்லைனா ஊரில் இருக்கவெல்லாம் என்ன சொல்லுவேன், மார்க்கம் வீட்டில் சாப்பிட்டா அதனால தான் அந்த பெருசு இறண்டாருன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றார். அதுக்கு சாப்பிட வந்தவங்க, அட என்னங்க உங்களை போயா அப்படிலாம் சொல்லுவாங்களா நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போதே மார்க்கத்தோட பொண்டாட்டி உள்ளே வந்து கூப்பிட்றான். வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கமும் உள்ளே போகிறான். சாப்பிட வரவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. உள்ளே வந்த மார்க்கம் என்னம்மான்னு சொல்லி கேட்க, அதுக்கு மார்க்கத்தோட பொண்டாட்டி, இங்கே பாருங்கள், மொதல் அந்த மணியை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அவளுக்கு இந்த மணி இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அன்றைக்கு சாயங்காலமே மணி கோயில் கொடுத்தாச்சு. மரியாதைக்காக மணியை மார்க்கத்தை இழுக்க சொன்னாங்க. டன்னுன்னு ஒரு சத்தம், அதிர்வு அடங்கிறதுக்கே 1 நிமிஷம் ஆச்சு. காலை, மதியம், சாயங்காலம், நைட்டு 4 நேரமும் அந்த மணி அடிக்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் காலையில் மதியம் அந்த மணி அடிச்சிச்சு. மார்க்கத்துக்கு அந்த கோயிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஆனால் சாயங்காலம் மணி அடித்தது, அந்த சத்தம் அடித்து முடித்ததும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் அதுன்னு பார்த்தா வாசலில் செத்துப்போன பெருசு ஐராவதம், அதான் அந்த பியூன் ஐராவதம், அதே பாவப்பட்ட உருவத்தோடு வந்து நின்னார். மார்க்கத்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐஸ்கட்டியை முதுகு தண்டில் வச்ச மாதிரி சில்லுன்னு ஏறிடுச்சு. அவனுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு கற்பனையான உருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனே மனசில் தேர்த்திக்கிட்டான். கண்ணை கசக்கிட்டு எந்திரிச்சு சமையல் கட்டுக்குள்ளே போய் அடுப்பையே பார்த்துக்கிட்டு இருந்தான். மார்க்கத்தோட பொண்டாட்டி வந்து, என்ன அடுப்படியே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டான். அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் சாமி ரூம்லேருந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து அவன் நெத்தியில் வச்சு விட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து மளிகை கடையிலேருந்து கணக்கு பிள்ளை வந்திருந்தார். வந்து சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டுக்கிட்டே, மணி நீங்கள் தானே செஞ்சீங்க, சும்மா கணீர்னு கேட்குது, சும்மா மற்ற கோயில் மணி கூட டங்கு டங்குன்னு தான் அடிக்கும், இது சும்மா கணக்கணக்கணான்னு சுருண்டு சுருண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு மார்க்கம், சும்மா மலைப்பாம்பு மாதிரின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு கணக்குப்பில், ஆமாம் பெரிய மலைப்பாம்பு மாதிரி தான் வருது சத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா மற்ற கோயில் மணியெல்லாம் குட்டி பாம்பு, நம்ம மணி மலைப்பாம்புன்னு சொல்லுங்கன்றாரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு நினப்பு பூரா பாம்புலையே தான் இருக்கும். நம்மளே புதுசாக ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா நம்மளோட பேச்சு சிந்தனை எல்லாம் அதை சுற்றியே இருக்கும். சும்மா ஒருத்தர் பேச வந்தால் கூட நாம் அவன் அதை பற்றி தான் பேசுகிறானோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணிகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் மார்க்கத்துக்கு மனசு பேச்சு எல்லாமே பாம்பு மேலேயே தான் இருக்குது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து அவன் பொண்டாட்டி கூப்பிட்டான். அவன் உள்ளே வந்ததும் என்ன நேரத்துக்கு மலைப்பாம்பு குட்டி பாம்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சுக்கிட்டான். அவன் நினச்சிருப்பா, விட்டால் இவனே வாயை கொடுத்து மாட்டி விட்டுறான்னு சொல்லிட்டு. நைட்டு 10 மணி, மறுபடியும் கன்னுன்னு ஒரு சத்தம், மணி அடிக்கிற சத்தம். மார்க்கத்துக்கு முழிப்பு வந்துருச்சு. மார்க்கம் முழிச்சு அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஏதோ பாம்பு மாதிரி இருக்கிறத பார்த்துருக்கான். அவன் டக்குன்னு பொண்டாட்டி எழுப்பி, ஏய் அங்கே பாரு, அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அரண்டு போய் கேட்குறான். அவன் எந்திரிச்சு போய் தூணில் தொங்கிக்கிட்டு இருக்க கயிறை விருக்கு நிழுத்து அறுத்தா. இதோட நிழல் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அப்பாடா நான் கூட ஏதோ பாம்புன்னு நினச்சி பயந்துட்டேன்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. காலையில் விடிஞ்சதும் மொதல் வேலையாக எந்திரிச்சு தலையாரியை பார்க்க கிளம்பிட்டான். இவனை பார்த்ததும் தலையாரி, வாயா உன் மணி சத்தத்தை தான் இந்த ஊரே பேசிகிட்ருக்கு, சும்மா தும்மு தும்முன்னு அதிருன்னு சொல்லி ஊரே சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். மார்க்கமோ, நானும் அதை பற்றி தான் பேச வந்தேங்க, அந்த மணி சத்தம் கேட்கும் போதெல்லாம் நாம் தான் பண்ணி வச்சோன்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் வந்துடுது. நான்லாம் இந்த ஊரில் ஒரு மூலையில் இருக்கிற ஆள்,
கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டோனோன்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அந்த தலையாரி, அட என்ன சாமி, அவனவன் குப்பைத்தொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே அடித்து முளை நீளத்துக்கு பேர் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நீ என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன், அதுக்கு சொல்லலைங்க, இந்த மணி அளவுக்கு சின்ன சின்னதாக 4-5 வெள்ளி மணி பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் தலையாரி கொஞ்சம் கடிஞ்சுக்கிறாரு. வெள்ளி மணியெல்லாம் பண்ணி வைங்க, வேணான்னு சொல்லலை, எங்கள் அப்பாவும் மனசில் பூந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்கா, யாராவது கேட்டால் ஐயருக்கு புத்தி முழங்கிடுச்சுன்னு சொல்லி கேட்பாங்க, இதுக்காகவா காலங்காத்தாலும் வந்தீங்க, கிளம்புங்க ஐயரே அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. மார்க்கம் மேற்கொண்டு பேச பேச தலையாரிக்கு வீம்பு அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. மார்க்கம் வெளியே போய் வீட்டுக்கு போயிட்டார். அவர் குளிக்கும்போது காலையில் பூஜை மணி ஓசை கனார்னு வந்து அவர் மீது அதிர்ந்தது. ஒரு முழு செவிடர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்க்க முயன்றான் அவன். முற்றும். இனி ஒவ்வொரு தடவை மணி அடிக்கும் போதும் மார்க்கத்துக்கு செத்துப்போன ஐராவதமும் பாம்பு உருவத்திலையும் அவன் முன்னால் குற்ற உணர்ச்சி வந்து அவனை கொண்டுகிட்டே தான் இருக்கும்.